அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். வடிவேலு மேல சீமான் கடுமையான கோபத்துல இருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இது குறித்து அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். இன்று விஜயகாந்தோடைய மரணம் அப்படின்றது தமிழ்நாட்டையே எந்த அளவுக்கு உழுக்கிருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம தனிப்பட்ட முறையில சீமான் பெரிதளவுல பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு. விஜயகாந்தோடைய இறப்பு தெரிஞ்சதுல இருந்தே சீமான் காலையிலிருந்து ஒரு பெரிய மன அழுத்தத்துக்குள்ளே இருக்காரு அப்படின்னும், அந்த ரூம்ல இருந்து அவர் வெளியே வரல அப்படின்னு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா நமக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மேலும் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா, வடிவேலு இரங்கலுக்கு போயிருக்காரு அப்படின்னு சீமான் கேட்டதாகவும், அவர் இன்னும் போல அப்படின்னு சொன்னதுமே சீமான் ரொம்பவே கோபம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா விஜயகாந்த் வடிவேலுக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னும், அவர் இந்த அளவுக்கு பெரிய ஆளா இருக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணமே விஜயகாந்த் தான் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தபோதும் கொஞ்சம் கூட நன்றி இல்லாம விஜயகாந்தோடைய மரணத்திற்கு இப்ப வரைக்கும் அவர் வந்து பார்க்காம இருக்கிறதுனால திரையுலகத்தில் இருக்கக்கூடியவங்களும் சரி, அரசியல் இருக்கவங்களும் சரி, வடிவேலு மேல கடுமையான கோபத்துக்குள்ளா இருக்காங்க. மேலும் வடிவேலு எனக்கு நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய சீமான் கூட பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல அவர் மேல ரொம்பவே கடுப்பாகிருக்காரு. நகைச்சுவை நடிகரான வடிவேலுக்கு நம்ம எல்லாருமே நிச்சயமாக ரசிகர்களாக தான் இருப்போம். பெரிதளவுல பாத்தீங்கன்னா மீம்ஸ்ல கூட போட்டு பெரிதளவுல மீம்ஸ்ல வரக்கூடிய ஒரே காமெடி நடிகர் அப்படின்னா அது வடிவேலு தான். இந்த அளவுக்கு மக்களுக்கு பிடிச்சமான இடத்துல இருக்கக்கூடிய வடிவேலு இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தினால ஒரு பெரிய வெறுப்பு சம்பாதிச்சிருக்காரு அப்படின்றது நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.